உலகத்தோட முதல் 10 சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை பற்றியும் அதோட ஆற்றல் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். MK-14 நியூக்ளியர் பாம் 6.9 மெகாட்டன் ஆற்றல் கொண்டது. உலகத்தோட முதல் திட எரிபொருளால் உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணுகுண்டு இதுதான். இந்த அணுகுண்டு மொத்தம் 18 அடி நீளமும் 36,000 பவுண்ட் எடையும் கொண்டது. இந்த வகை அணுகுண்டுகளை வீசுறதுக்கு பாராஷூட் முறையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த அணுகுண்டை பாராஷூட்டின் மூலம் வீசுகிறாங்க. இந்த MK-14 அணுகுண்டு ஜப்பானின் நாகசாகியில் 1945 வீசப்பட்ட அணுகுண்டை விட 328 மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க் 16 நியூக்ளியர் பாம். 7 மெகாடன் ஆற்றல் கொண்டது. 25 அடி நீளமும் 42,000 பவுண்ட் எடையும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த அணுகுண்டு. ஜப்பானின் நாகசாகி நகரத்தில் வீசப்பட்ட ஃபேட்மேன் அணுகுண்டை விட 333 மடங்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது B-53 நியூக்ளியர் பாம். 9 மெகாடன் ஆற்றல் கொண்டது. இந்த அணுகுண்டு பொதுவாக நிலத்தடி மையங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கான். இந்த அணுகுண்டு 12 அடி நீளமும் 8,850 பவுண்ட் எடையும் கொண்டதாக இருக்குது. இந்த அணுகுண்டோட வெடிப்பினால 9 மைல் சுற்றளவில் உள்ள அனைத்து கட்டமைப்புகளையும் அழிச்சிருந்தோம், 20 மைல்கள் வரை இருப்பவங்களுக்கு கடுமையான தீ காயங்கள் ஏற்பட சாத்தியம் இருக்குன்னும், 2.25 மைல்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு உயிரிழப்பு 90% அதிகமாக இருக்குன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது MK-36 நியூக்ளியர் பாம். 10 மெகாடன் ஆற்றல் கொண்டது. இது அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெர்மோநியூக்ளியர் பாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 150 அங்குலம் நீளமும் 17,700 பவுண்ட் எடையும் கொண்டதாக இருக்குது. இந்த வெடிகுண்டை 2 பாராசூட்டுகள் தனித்தனியாக பயன்படுத்தி வீசுகிறாங்க. அதனால் இந்த வெடிகுண்டை வீசுகிறவங்களுக்கு இது வெடிக்கும் போது ஏற்படும் சேதத்திலிருந்து தப்பிக்க நேரம் கிடைக்குதான். ஐவி மைக் ஹைட்ரஜன் பாம். இது 10.4 மெகாடன் ஆற்றல் கொண்டது. இது 6.2 மீட்டர் நீளமும் 82 டன் எடையும் கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அணு ஆயுதம். இது வெடிக்கும்போது 2.5 மைல் தூரத்துக்கு மிகவும் பிரம்மாண்டமான நெருப்பு ஜுவாலையை ஏற்படுத்தும். இது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா, இது வெடிக்கும்போது இதன் புகை குறைந்தது 90 வினாடிக்குள் 56,000 அடியில் இருந்து அதிகபட்சம் 135,000 அடி வரை மேலே போகுமா. இந்த அணுசக்தியோட கதிரியக்கத்தின் பாதிப்பு வெடித்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 35 மைல்களை தாண்டியும் பரவுமா. அதே சமயம் இதோட கதிரியக்கத்தின் பாதிப்பு பல மாதங்களுக்கு அந்த இடத்தை விட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. அழிவு சக்தியை பொறுத்தவரை நம்ம ஜப்பானின் நாகசாகியில் வீசப்பட்ட ஃபேட்மேன் அணுகுண்டை விட 472 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாகசாகியில் விழுந்த ஃபேட்மேன் அணுகுண்டுனாலேயே லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. ஆனால் அதை விட 472 மடங்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வீசினா அங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படணும், அங்கே எவ்வளோ மக்கள் இறப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க் 24. 10-15 மெகாடன் ஆற்றல் கொண்டது. இது 296 அங்குலம் நீளமும் 42,000 பவுண்ட் எடையும் கொண்டது. 64 அடி பாராஷூட் மூலம் இதை வீசுறனால வெடிப்பில் தாமதம் ஏற்பட்டு வெடிகுண்டு வீசும் குழுவினருக்கு அபாயத்திலிருந்து தப்பிக்க நேரத்தை கொடுக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க் 17 நியூக்ளியர் பாம். இது கிட்டத்தட்ட 15 மெகாடன் ஆற்றல் கொண்டது. 7.52 அடி நீளமும் 41,500 பவுண்ட் எடையும் கொண்ட மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு அணுகுண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரியே 64 அடி பாராஷூட் மூலம் இதை தரையிறக்குறாங்க. இதனால் வெடிகுண்டை வீசுகிற குழுவினருக்கு இந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலையிலிருந்து தப்பிக்க நேரம் கிடைக்குதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது TX-21 அல்லது கேஸ்டல் பிராவோன்னு சொல்லுவாங்க. இது 14.8 மெகாடன் ஆற்றல் கொண்ட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அணு ஆயுதம். இது மார்ச் 1, 1954 முதன் முதலாக சோதிக்கப்பட்டுச்சு. 179.5 இன்ச் நீளமும் 23,500 பவுண்ட் எடையும் கொண்ட 3வது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அழிவினை ஏற்படுத்தும் ஒரு அணு ஆயுதம் இதுதான். 2வது உலகப் போரில் ஜப்பானின் மீது பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டை போல 1,000 மடங்குக்கு மேலே சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டு இதுனா, அதோட ஆற்றல் எவ்வளோ அதிகமாக இருக்கணும்னு நினச்சி பாருங்க. இந்த அணுகுண்டு வெடிக்கிறப்போ 4.5 மைல் தூரத்தில் இருக்கும் எதுவுமே மிஞ்சாதான். இந்த வெடிப்பால் ஏற்படும் புகை மண்டலத்தை 250 மைல் தூரத்திலிருந்து கூட பார்க்கலாமா. இந்த வெடிப்பினால் ஏற்படும் புகை 1 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் 47,000 அடி உயரம் வரை பரவி காணப்படுமா. இந்த கேஸ்டல் பிராவோ அமெரிக்க இராணுவத்தால் வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டு இல்லைனாலும், இது அமெரிக்காவால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டு சோதனையாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது B-41 25 மெகாடன் ஆற்றல் கொண்டது.
இதுவரை அமெரிக்கர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த அணுகுண்டு இதுதான். இது 12 நீளமும் 10,670 பவுண்ட் எடையும் கொண்ட இரண்டாவது மிகவும் சக்தி வாய்ந்த அணுகுண்டு இதுதான். இதோட ஆற்றலையும் அழிவுத்திறனையும் கணக்கிடும் போது B-41 விளைச்சல் 2nd World War ஜப்பானில் விடுத்த அணுகுண்டுகளை விட தோராயமா 1136 மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது உலகத்தோட மிக மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் தான். அதோட பேரு ஜார் பாம்பா. 50 MT ஆற்றல் கொண்டது. இத RDS-220 ஹைட்ரஜன் பாம்னு சொல்றாங்க. இதுவரை நம்ம பார்த்த அணுகுண்டுலேயே இதுதான் மிகவும் கொடூரமான அழிவை ஏற்படுத்தக்கூடியது. 1961 அக்டோபர் 30 சோவியத் யூனியனால் சோதிக்கப்பட்டுச்சு. இதோட அணுசக்தி எந்த அணுகுண்டிலே இல்லாத அளவுக்கு 50 MT ஆற்றல் கொண்டதாக இருக்கு. இதன் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலைகள் 127 miles அப்பால் வரை இருக்குமா. இந்த அணு ஆயுதத்தின் வெடிப்பின் தாக்கம் 620 miles தாண்டியும் உணரப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இதன் வெடிப்பால் ஏற்படும் புகை கிட்டத்தட்ட 7 Everest சிகரம் அளவிற்கு உயரமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரியா சொல்லணும்னா பூமியோட அட்மாஸ்பியர்ல மெசோஸ்பியர் தொடும் அளவிற்கு இருந்துச்சா. இதோட அதிர்வலைகள் வெடித்த இடத்திலிருந்து 560 miles தூரத்திற்கு அப்பாலும் உணரப்பட்டிருக்கு. 100 km சுற்றளவுள்ள ஒரு நகரத்தின் மீது இந்த அணுகுண்ட வீசினா அங்க வாழும் எந்த உயிரினங்களுமே தப்பிக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லணும். இந்த அணுகுண்டுனால ஏற்படும் நெருப்பின் ஆற்றல் நம்ம கண்மூடி திறக்கிறதுக்குள்ள எரிஞ்சு சாம்பலாகி காத்துல கரைஞ்சு போயிடுவோம். இது ஜப்பானில் விழுந்த லிட்டில் பாய் அணுகுண்டை விட 3333 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க.